ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம வந்து எஸ்பிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று வந்து ஒரு அப்டேஷன்ஸ், நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 9:53 ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. யாருக்கு இந்த அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி தப்பு பண்ணவங்க, மெயில் ஐடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்தவங்க, இல்லை மெயில் ஐடி நான் தொலைஞ்சிருச்சு, மொபைல் காண போச்சு, ரெக்கவரி பண்ண முடியலை, என்னுடைய மெயில் ஐடியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அந்த விஷயம் எப்படி செய்ய போகிறோம், எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை டெமோ காமிக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல், எஸ்பிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா கொடுத்துட்ருக்குறோம். இப்படி அப்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டீஸ் போர்டில் இந்த விஷயம் இங்கிலீஷில் வந்திருக்கு. இங்கிலீஷ் ஃபார்மெட்டு தெரியலை அப்படின்னா பயந்துக்க வேண்டாம். எஸ்பிஓவில் தமிழில் இந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதையுமே நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு மெயில் அனுப்ப தெரியும், ஒரு சிலருக்கு மெயில் அனுப்ப தெரியாது. இப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். இதை பார்த்து நீங்கள் மெயில் அனுப்பலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா படித்தவங்க அவங்ககிட்ட கொடுத்து இந்த வீடியோவில் உள்ள மாதிரி நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி உங்களுடைய டீடைல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயில் அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு டெமோவாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். லாங் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் இருக்கிறது நோட்டீஸ் போர்டில் இருக்கிறேன். நோட்டீஸ் போர்டில் நேற்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே இங்கிலீஷில் இருக்குது, மெயில் ஐடி சேஞ்சிங் ரெக்வஸ்ட்னு இங்கிலீஷில் இருக்குது. சப்ஜெக்ட்டு, நேமு, ஸ்டாஃப் ஐடி, ரெஜிஸ்டர், மெயில் ஐடி, நியூ மெயில் ஐடி, ரீசனு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம போய்ட்டு நம்ம வந்து மெயிலேருந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்முடைய வீடியோஸுக்கு இப்போ என்ன போகிறோங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம மெயில் ஆப்ஷனுக்கு போகிறோம். இதுதான் மெயிலு. மெயிலில் போயிட்டு இங்கே பாருங்கள், இருக்குது கம்போஸ் உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த இடம் பற்றியில் கம்போஸ், இந்த கம்போஸுங்கிற இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். எப்படி ஓப்பன் ஆகும்? இங்கே நம்மளுடைய மெயில் ஆல்ரெடி வந்துடும், ஷோ ஆகும். இங்கே வந்து டூ யாருக்கு பண்ண போகிறோம், எஸ்பிஓ டிவிஎம் .com எஸ்பிஓ, ஓகே, எஸ்பிஓ டிவிஎம் @gmail.com நம்ம வந்து நம்முடைய மெயிலை வந்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறப்ப இதை டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், பார்த்தீங்களா, சப்ஜெக்டுங்கிற இடத்துல நீங்கள் சப்ஜெக்டுங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி, நான் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண விருப்பப்படுகிறேன் அப்படின்னு போடுங்க. இங்கிலீஷில் போட்டாலும் ஓகே தான், தமிழில் போட்டாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு தமிழில் போட்டு காமிக்கிறேன், வாண்ட்ஸ்டு சேஞ்ச். இது வந்து முக்கியம், இதை இங்கே வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். நோட்டீஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெயில் ஐடி இப்போ நான் வந்து போட்டேன், சப்ஜெக்டில் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி போட்டுட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு போட்டுக்கிறாங்க. மெசேஜிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேர் போட்டுக்கங்க. நான் என் பேர் போட்டுக்கிறேன், பேர் நேம்னு போட்டு பேர் தெளிவாக பண்ணால் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணி தருவாங்க. நீங்கள் எழுதணும் தப்பு நீங்கள் அப்படின்னா திரும்பி இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு முறை செஞ்சதுக்கு திரும்ப திரும்ப தப்பு பண்ணிங்க, நான் இதை விட்டேன் அதை விட்டேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பேர் நேம் வந்து விஜய்னு போட்டேன். அடுத்து ஸ்டாஃப் ஐடி, யார் ஸ்டாஃப் ஐடி, ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓ விடி பிஎன் அப்படி இருக்கலாம், எஸ்பிஓ விடி பிஆ இருக்கலாம், இல்லைனா எஸ்பிஓ விடி பிஆ இருக்கலாம். அந்த நம்பரை போட்டு எஸ்பிஓ விடி பி, இது நான் என்னுடைய நம்பரை போட்டுக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி போட்டுறாதீங்க. நான் டெமோக்காண்டி
நான் இன்னொரு நம்பருக்கு போகிறேன், 1 2 3 4 5 6 சும்மா ஜஸ்ட்டு போட்டிருக்கிறேன், ஸ்டாஃப் ஐடி போட்டாச்சா. அப்போ ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடினா ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடி தான் இன்றைக்கி ப்ராப்ளமாக இருக்குங்கிறப்ப அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி என்னவா கொடுத்துருந்தீங்களோ தப்பாக கொடுத்துருக்கலாம், ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கலாம், இல்லை மெயில் ஐடியை டோட்டலாகவே மிஸ் ஆகிருக்கலாம். அந்த ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியை அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க, என்னவா கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நியூ மெயில் ஐடி, இப்போ நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்கள, அந்த மெயில் ஐடி, மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்போ புதுசாக அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணதாக இருந்தாலோ இல்லது அந்த மெயில் மிஸ் ஆகி இந்த மெயில் நீங்கள் எடுக்க முடியாமல் வேறு மெயில் கொடுத்துருந்தாலும் நியூ மெயில் ஐடிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீசன், என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் நம்ம இதை மாற்றுறோம், என்ன காரணம், இங்கே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் டைப் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய மெயிலு இதாக ரெஜிஸ்டர் பண்ணினேன், என்னுடைய ஒரிஜினல் மெயில் ஐடி தான், நான் வந்து தப்பாக வந்து இதை வந்து நான் பண்ணிட்டேன், .com CON போட்டுட்டேன், அட்டு விட்டுட்டேன், டாட்டு விட்டுட்டு, ஏதோ நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா அது என்ன ரீசனுக்காகடி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்கிறத நீங்கள் எழுதுங்க. இல்லை என்னுடைய மெயில் ஐடி இல்லை, மொபைல் போய் தொலைஞ்சிருச்சு, அதில் மெயில் போயிடுச்சு, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி போயிடுச்சு, ரெக்கவர் பண்ண முடியலை, அதுக்கான பாஸ்வேர்ட் தெரியலை, அந்த மெயிலே இல்லை, அந்த மெயிலில் தான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் எஸ்பிஓவுக்கு, இன்றைக்கி என்னால் லாகின் பண்ண முடியுது, ஆனால் பாஸ்வேர்டெலாம் மாற்ற முடியலை, நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த காரணத்தை எழுதிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நோட் மஸ்ட் என்டர் யுவர் எஸ்பிஓ ப்ரொஃபைல், மென்ஷன் நேம் அண்ட் அட்டாச் யுவர் ஆதார் கார்டு, ஃப்ரெண்டு பேஜ் அண்டு பேன் கார்டு போட்டிருக்கு. என்னென்னா இதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் காப்பி, ஆதார் காப்பியில் ஃப்ரெண்டு பேஜை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஃப்ரெண்டு பேஜும் பேன் கார்டுடைய ஃப்ரெண்டு பேஜும் அழகாக எந்த இதுவும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தெளிவான ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஃபில் பண்ணி முடித்த பிறகு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் அட்டாச் ஃபைல்னு இருக்கும், உங்கள் பாருங்கள் நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பின் மாதிரி போட்டிருக்கா, இந்த இடத்துல இதை டச் பண்ணி அட்டாச் ஃபைலுங்கிறத இருக்குது பார்த்தீங்களா, அதை போகலாம், இல்லை இன்சர்ட் ஃபோட்டோன்னு போகலாம். நான் இன்சர்ட் ஃபோட்டோ போகிறேன், போட்டிங்கன்னா நேராக கேலரிக்கு போயிடும், பரிசுனா கேலரிக்கு. இந்த கேலரியில் போயிட்டு நீங்கள் எங்கே ஆதார் கார்டு ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சேவ் ஆகிடும், உட்காந்துடும் இந்த மெயிலில். அப்போ அதே போல் அதனுடைய ஃப்ரெண்டு பேஜ் அவசியம், பேன் கார்டும் அவசியம். நேற்று ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க, ரெண்டில் ஒன்று அனுப்பிச்சா போதுமானு, இல்லைங்க ரெண்டுமே அனுப்பணும், ஆதார் கார்டுடைய ஃப்ரெண்டு பேஜும் இருக்கணும், பேன் கார்டுடைய ஃப்ரெண்டு பேஜும் இருக்கணும், கிளியர் ஃபோட்டோவாக இருக்கணும், அவங்க ஃபோட்டோவும் கிளியராக பார்க்க முடியணும், அந்த லெட்டர்ஸும் அவங்க படிக்க முடியணும், அட்மின் டீம் அந்தளவுக்கு தெளிவாக போக சொல்லி போட்டுக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணி இதில் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இந்த பேக்கருக்கு சென்டு, இந்த சென்டை டச் பண்ணிங்கன்னா போயிடும், இந்த சென்டை டச் பண்ணிங்கன்னா போயிடும், ஓகேவா. இந்த தான் சென்ட், இந்த பட்டனும் மறந்துட வேண்டாம். இது வந்து நீங்கள் அட்டாச் ஃபைல் உங்களுடைய ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகிடும், எஸ்பிஓவுக்கு மெயில் சென்ட் ஆகிடும். இவ்வளோதாங்க, சிம்பிள் விஷயந்தான். இது பண்ணுறதுக்கு 5 நாள் டைம் எடுத்து சொன்னாங்க, டைம் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பீங்க, நீங்களே அவசரப்பட்டு செஞ்சு திரும்ப திரும்ப தப்பு பண்ணாமல் பொறுமையாக பண்ணுங்கள். அப்படி பண்ண தெரியலை முடியல அப்படின்னா நம்ம யூடியூப்ஸை பார்த்து வீடியோஸை பார்த்து செய்யுங்க. இல்லைன்னா பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மெயில் அனுப்பிச்சு பரிஜயம் உள்ளவங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புங்க, தவறு பண்ண வேண்டாம். ஏன்னா நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன்னா லாஸ்ட் டைமு சேஞ்சிங் மெயில் ஐடியவே தப்பாக கொடுத்துட்டாங்க. எப்படி நீவாக சேஞ்ச் பண்ணுற மெயில் ஐடியே தப்பாக கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதைத்தான் எஸ்பிஓ மாற்றுவாங்க.
நீங்கள் நியூ மெலடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதைத்தான் எஸ்பியோ உங்களுக்கு மாற்றி அப்டேட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும். அவசரம் கிடையாது. இது பண்ணுறதுக்கு அதிகபட்சம் விஷயம் தெரிஞ்சால் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 1/2 hour டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். திரும்ப திரும்ப இந்த ஆப்ஷன் கிடைக்காது எஸ்பியோவில். இந்த ஆப்ஷன் இப்போ கொடுத்துக்கிறாங்க. மெயில் டோட்டலாக மாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உங்கள் ரீசனுக்காக வேண்டி இன்றைக்கி மாற்றி தராங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டீம்மேட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்த்துட்டு வாங்க. கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் எஸ்பிஎஃப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வர்றேன். தொடர்ந்து ஆதரவு தரீங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.